மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் ஹெர்போ கேர் மருத்துவமனையிலிருந்து முனைவர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்கள் வந்திருக்காரு. அவரிடையே உங்களுக்கான சந்தேகங்களை நேரலையில் தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க. அதாவது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றத எப்படி மேம்படுத்தலாம், நோயின்றி வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்றது சாத்தியமா? ஓகே. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் அளப்பரிய அருட்குடையாளனும் எல்லையற்ற கருணையாளனமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. உடல் ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்தலாம், நோயின்றி வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்றது சாத்தியம்? ரெண்டு ஒரே கேள்விதான். சரி, நல்ல கேள்வி. ஆக்சுவலாக நான் ரொம்ப உங்களை எனக்கு பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தெரியாத புரியாத உணராத இந்த எளிமையான விஷயங்களை உண்மைகளை சரியானபடி கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் கேள்விகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நன்றி. நிறைய தொலைக்காட்சியில் நான் லைவ் பண்ணிகிட்ருக்கேன். அங்கெல்லாம் போனோடனே கேட்பாங்க, சார் என்ன சார் இன்னும் கேட்குறது அப்படின்னா, சக்கரை வேதி பற்றி கேட்கணுமா சார், ஒன்று சார் சக்கரை வேதனை என்ன, பிபி என்ன, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மாதிரி கேஷுவலாக இருக்கும், ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இங்கே மட்டும்தான் அந்த உள்ளார்ந்து நீங்கள் பேசக்கூடியது, உள்ளார்ந்து மக்களிடத்தில் பேசக்கூடிய அந்த தோணி, அறிவியல் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து மக்களுக்காக கேட்கக்கூடிய கேள்வி. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு 14வது ஆண்டு இல்லை? ஆமாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உண்மையிலே எவ்வளவு வந்து கஷ்டங்களை கடந்து இந்த இடத்துக்கு மக்கள் தொலைக்காட்சி வந்திருக்கு. எந்த ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியுமே இல்லாமல் இது ஒரு சாதாரணமான நிகழ்ச்சியாக நீங்கள் பார்க்கக்கூடாது நித்யா. அதாவது அது ஒரு தொலைக்காட்சி நடத்துறதுங்க சாதாரண விஷயம் இல்லை. எந்த விதமான வருமானமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு பொழுதுபோக்கு, அதாவது சினிமாவோ இல்லை பாடலோ இல்லை வேறு மாதிரி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இல்லாமல் மக்களுக்கு எது தேவை அதை மட்டுமே சூஸ் பண்ணி, அதுவும் குறிப்பாக தமிழில் நிறைய வார்த்தைகள், மகிழுந்து இதெல்லாம் நான் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். இந்த காருங்கிறது மகிழுந்து, தொலைபேசிக்கு வந்து கைபேசி, இதெல்லாம் ஈவன் தமிழ் மேலே எனக்கு பற்று அதிகமாக இருந்தால் கூட எனக்கே நிறைய வார்த்தைகள் வந்து இங்கே புதிதாக நான் பார்த்தேன். அவ்வளோ எல்லாத்தையும் தமிழில் மொழிபெயர்த்து இந்த தமிழ் மருத்துவத்தை, விவசாயத்தை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கி 14 வருஷம் வெற்றிகரமாக இருக்குன்னா இதெல்லாம் சான்ஸே கிடையாது. கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்குன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். நன்றி. விஷயத்துக்கு வருவோம். ஆரோக்கியம் மேம்படுத்துறதுக்கு என்ன வழிகள்? இது நான் பல முறை சொல்லிட்டேன், நிறைய தொலைக்காட்சிகள்லையும் பேசியிருக்கேன், என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் நவீன் பாலாஜி டிவி யூடியூப் சேனல்லையும் இதை பற்றி நிறைய நான் பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன். அதுக்கான ஆதாரங்களோடு நான் வெளியிட்டிருக்கேன். இப்போது நான் சொல்கிறது வேறு, பேசுகிறது வேறு, அந்த ஆதாரங்களை நான் நேரடியாக காண்பிப்பேன் என்பது வேறு. என்னுடைய யூடியூப் தொலைக்காட்சியில் டாக்டர் நவீன் பாலாஜி டிவி யூடியூப்பில் எல்லா ஆதாரங்களும் இருக்குது. சிகிச்சைக்கு முன் எப்படி வராங்க, எந்த விதமான மருந்தும் இல்லாமல், எந்த விதமான மாத்திரையும் இல்லாமல், எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல் நம்ம உடம்புல வெட்டக்கூடியது ரெண்டே ரெண்டு தான், ஒன்று முடி, ஒன்று நகம். இது எந்த விதமான ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த உலகத்தில் எல்லா விதமான சயின்டிஸ்ட் முதற்கொண்டு பெரிய மருத்துவ ஞானிகளோடு உட்பட இந்த நோய்களுக்கு என்ன காரணம் தெரியல, இந்த நோய்களுக்கு என்ன தீர்வு தெரியல அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கிற நேரத்தில் மிக எளிமையாக அவர்களுக்கே இந்த மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்து, யார் வரக்கூடிய நோயாளிகள் என்று சொல்லக்கூடிய அன்பு உள்ளங்கள், நான் நோயாளிகள் நான் சொல்லவே மாட்டேன், எல்லாரும் நோயாளிகள், இப்போ என்ன செக் பண்ணாலும் ஏதாவது இதாக தான் செய்யும், புரியுதுங்களா? எல்லாரும் நோயாளிகள் தான். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனால நோயாளிகள் போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கு டாக்டருக்கு நோய் இல்லையா, கரண்ட்டு தான் போட்டிருக்காரு, அவருக்கு உண்டா இல்லையா, நர்ஸுக்கு நோய் இல்லையா, எல்லாத்துக்கும் நோய் இருக்க தான் செய்யும். அப்போ அன்பு உள்ளங்கள் அவங்களும் வந்து நோயாளியாக மாற்றப்படுகிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அப்போ அவர்களுக்கு வந்து இந்த உண்மைகளை சொல்லிக் கொடுத்து அதை புரிய வைத்து உணர வைத்து முழுமையாக அவர்களே குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய கான்செப்ட். நான் குணப்படுத்தலை, அவர்களே குணப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இறைவன் இருக்கான், இறைவன் குணப்படுத்துகிறான். நான் எங்கேயுமே நான் எந்த
பங்களிப்பும் என்னோடது எதுவுமே இல்லை. இப்போ நான் நிறைய தகவல்கள் பேசிகிட்டு இருக்கேன்னா இது என்னோட தகவல் இல்லை, இறைவனது வாயிலாக சித்தர்கள் வாயிலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. சித்தர்கள் சொன்னதை நான் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நானும் தனிப்பட்ட முறையில் எதுவுமே சொல்ல கிடையாது. சித்தர்களுக்கு எப்படி கிடைச்சது? சிவனது வாயிலாக அம்மன் பார்வதி வாயிலாக நந்திக்கு சொல்லப்பட்டு, நந்தி மூலியமாக சித்தர்களுக்கு சொல்லப்பட்டு, சித்தர்கள் உலகத்துக்கு எழுதி வச்சு அதை படித்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளோதான். தவிர எல்லாம் காப்பி தான், உண்டா இல்லையாமா? எல்லாம் இறைவனத்தில் வந்தது தான். நலபாகனு ஒரு நூல் இருக்கு, சமையல் எப்படி பண்ணணும் கூட சிவன் சொல்லியிருக்காரு. சமையலை கூட அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 லட்சம் டிஷ் இருக்கு அதில். இன்னைக்கு இல்லை, நான் சொல்றது 6 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர்கள் வந்து அந்த புக்கை கொடுத்து போயிட்டாங்க. இன்னைக்கு நினைச்சிட்ருக்கீங்க அப்படி பெருசு பெருசாக அப்படி இன்னைக்கு நம்ம வந்து பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாமே. ஒரு ரசம் வைக்கணும் கூட உடனே டக்குன்னு யூடியூப்பில் ரசம், இப்போ சாம்பார் உடனே ஒரு யூடியூப், அதை வச்சு போட்டு அது முடிஞ்சு போயிடுச்சுக்காத. எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, நோய்கள் என்பது மேம்படுத்துவதற்கு நீங்கள்லாம் ஒன்றும் பண்ணவே வேணாம், பண்ண எதுவும் செய்யாமல் இருந்தால் போதும். இறைவனது வழியில் அவனது வார்த்தைகளின்படி நமது வாழ்க்கையை நாம் நடத்தும் பொழுது எல்லாமே நல்லதே நடக்கும். இறையை விட்டு இறைவனை விட்டு விலகும் பட்சத்தில் நோய்கள் மட்டுமில்லை, குடும்பத்தில் சண்டை, குடும்பத்தில் பிரச்சனை, சமுதாயத்தில் அவமானங்கள், சமுதாயத்தில் கேலி கூத்துகள் எல்லாமே வரத்தா செய்யும். ஒரே வார்த்தை சொல்லணும்னா அதுதான். அப்போ அந்த இறை இறை இறைன்னு சொல்கிறேன், நீங்கள் சில பேர் இயற்கைன்னு சொல்லுங்க, நான் இறைன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் சிவன் சொல்கிறீங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அல்லான்னு சொல்கிறீங்க, நான் முருகன் சொல்கிறேன். இறைவன் ஒருவனை அதானே, கண்டிப்பா அவன் ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வச்சுக்கிறான், அவ்வளவுதான். நிச்சயமாக எம்மை எப்பேர் கொண்டு வேண்டுமோ அழைக்கலாம். இது அல்லாஹ் சொல்றாரு. அல்லாஹ் என்பது வந்து எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒன்று பொருள். அல்லாங்கிறது கடவுளோட பேர் கிடையாது, பொதுவானவன் பேர். எம்மை எப்பேர் கொண்டு வேணும் அழைக்கலாம், இது நபிகள் வந்து சாரி திருக்குறள் சொல்லப்பட்ட வார்த்தை. அதனால இறைக்கு எதிராக நமது வாழ்க்கையை நடத்தும் பொழுது எல்லா கஷ்டங்களும் வரும். அது உடம்புல வியாதிகள் மட்டுமில்லை. அப்போ இந்த இறைக்கு எதிராக அப்படின்னா என்ன? சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து, தூங்குகிற தூக்கத்திலிருந்து, குடிக்கக்கூடிய தண்ணீர்லேருந்து, சுவாசிக்கக்கூடிய காற்றிலிருந்து, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கடவுள் நமக்கு சொல்லி வச்சுருக்காரோ அது எல்லாத்தையுமே செய்கிறோம், எல்லாத்தையுமே செய்கிறோம். காலையில் 3:30 குறைஞ்சபட்சம் நம்ம எழுந்திரிக்கணும், இல்லையா 4 மணி இல்லை 4:30 எழுந்திரிக்கணும். 4:30 தான் வந்து பிரம்ம முகூர்த்தம். அப்போ தான் ஓசோனுடைய மண்டலத்தில், நம்முடைய வான மண்டலத்தில் ஓசோனுடைய காற்று மிக அற்புதமாக இருக்கும். அந்த ஓசோன் காற்றை நாம் சுவாசிக்கும் பொழுது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கிட்னி சரியாகும், ரத்த உற்பத்தி அப்போ தான் நடக்கும். அந்த ஓசோன் மண்டலத்தினுடைய வாயுவை அதுதான் இறை சக்தி மிக அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காற்று. நீங்கள் அறிவியலில் ஓசோனுங்கிறீங்க, ஆனால் அந்த சமயத்தில் தான் பிரபஞ்ச சக்தி ஈர்க்கக்கூடிய நேரம். ஏன்னா சூரியன் அப்போ தான் மேலே வரக்கூடிய நேரம், அது சூரியனுடைய நேரம். சூரிய பகவான், சூரிய பகவான் யார் தெரியுமா? முதல்ல தெரியும் யார்? சூரியன் தான். சூரியன் தான் கடவுள் ஆக்சுவலாக, கண்டிப்பாக கண்ணுக்கு தெரிந்த கடவுள். அப்போ அதாவது ஒரு ஆதி வேணுமா இல்லையா? சூரியனிலிருந்து தானே வந்து சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கரன், சனி, ராகு, கேது. ராகு கேதுன்னு ஜோசியத்தை சொல்கிறோம், நெப்டியூன் புளூட்டோன்னு சொல்லிட்டு அறிவியல் சொல்கிறோம். நாம இவ்வளோ கிரகங்களும் எங்கேருந்து வந்தது? சூரியன் தானே ஆதி. சூரியன் இல்லாமல் தண்ணி இருக்கா? இல்லை. சூரியன் இல்லாமல் காற்று இருக்கா? இல்லை. சூரியன் இல்லாமல் எந்த உயிரினங்கள் இருக்கா? புல் பூண்டு முளைக்குமா? விலங்குகள் முளைக்குமா? சூரியன் இல்லாமல் வாழ முடியுமா? எதுவுமே இல்லையே. அப்போ அவன் தானே கடவுள், அவன் தானே ஆட்டி வைக்கிறான். ஒரு பூமி வந்து சுத்ததுன்னா ஒரே ஒரு ஒரு நூல் இலை இல்லாமல் அதை சுற்றி விடுறது யார்? சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கும். நம்ம படிக்கும் படிப்போம், சூரியன் கிழக்கில் உதித்தான், மேற்கில் மறைந்தான், அது சும்மா படிக்கிறது. ஆனால் உண்மை என்ன? சூரியன் ஒரே இடத்துல தான் நிற்கிறான், சூரியனை தான் சுற்றி வராங்க பூமியை மேற்கொண்டு எல்லாமே. ஆமாவா இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்போது இந்த சூரிய பகவானுடைய ஆற்றல் வந்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் என்பது காலையில் 4:30 to 6 அந்த சூரியன் உதிக்கிறது அந்த அந்த டைம் வரைக்கும். அந்த டைம்லேருந்து ஒரு 20 நிமிடங்கள் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம், ஒரு 1/2 hour. அந்த டைமில் தான் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும். கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். நான் பல நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கேன் நித்யாமா, ஒரு வாழ தகுதியற்ற பூமி எதுனா ஊட்டின்னு சொல்லிட்டு
ஒரு மனிதன் வாழ தகுதியற்ற ஒரு பூமி வந்து ஊட்டி. என்னடா இப்படி சொல்கிற, நினைக்க வேண்டாம். அங்கே இருக்கிற அத்தனை மக்களுமே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பலமுறை இதே நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து இவ்வளோ குளிர தான் தாங்கணும், இவ்வளோ வெயில தான் தாங்கணும் அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ள பயாலஜிக்கல் கிளாக், அதாவது எப்போ எழுந்திரிக்கணும், எப்பப்போ தூங்கணும் அப்படிங்கிறது பயாலஜிக்கல் கிளாக், எவ்வளோ நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதை மீறும் பொழுது அங்கே தான் பிரச்சனை ஆகுது. இப்போது வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர் பிரதேசம், அதனால தான் முடி வெள்ளையாக இருக்கும் அவங்களுக்கு. கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூனைக்கண்ணு மாதிரி இருக்கும். இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா கண் கருப்பாக இருக்கு இல்லைங்களா, அழகாக இருக்கும் பாருங்கள். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணே பூனைக்கண்ணு மாதிரி இருக்கும். அப்படியே அவங்களுக்குலாம் ஆயுள் மிக குறைவு, ஏன்னா சூரியனே படலை. இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் சூரியனை பற்றி. சூரியன் தான் இந்த உலகத்தையே வாழ வச்சிட்ருக்கான். சூரியன் இல்லைன்னா எந்த உயிரினுமே இல்லை. அப்போ சூரியன் படாத இடங்களில் நம்ம வாழும் பொழுது அது வாழத்தகுதியற்ற பூமி. ஊட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 டிகிரி, அதாவது 6 டிகிரி 7 8 அந்த ரேஞ்சிலலாம் இருக்கும். நான் ஊட்டிலாம் போனேன்னா நான் ஒரு 11-12 மணிக்கு புரோகிராம் போவேன். எப்படா கீழே இறங்கணும்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போட்டனே கீழே இறங்குவேன். தங்கவே மாட்டேன், ஒரு நாள் கூட தங்கினதில்லை. நான் தங்குறதா ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ குளிர். அந்த குளிர் வந்து எப்படி தாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஃபுல்லாக காடு பகுதிகள், வெறும் மரங்கள், லட்சக்கணக்கான மரங்களை வெட்டி வெள்ளக்காரன் என்ன பண்ணுறானா, அவனுடைய சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ஒரு இடத்த உருவாக்குறான். அதுக்கு ரோடு போடுறான், ரயில் போடுறாங்க, அது மேலே போகிறதுக்காக. எல்லா மரத்தையும் வெட்டிட்டு வெறும் டீயாக போடுறான். அவனுக்கு அவ்வளோ காடுகள் அழிக்கப்பட்டது. நீ நினைக்கிற போல டீ கிடையாது, அவ்வளோ மரங்கள், அவ்வளோ மரத்தையும் வெட்டிட்டு அப்படியே எத்தனையோ பல லட்சங்கள், அது சரியாக தெரியல எனக்கு, தெரியாத விஷயத்த சொல்லக்கூடாது நம்ம. அவ்வளோ லட்சக்கணக்கான ஏக்கரில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டிட்டு தான் டீயே வைக்கிறாங்க. இது வால்பாறை இருக்கு இல்லையா, வால்பாறை பகுதி, இது எல்லாமே அப்படி பண்ணது தான். கொடைக்கானலும் அப்படி தான், ஏற்காடும் அப்படி தான். அவங்களுடைய சீதோஷம் நிலைக்கு மாதிரி குளிராக இருக்கிறதுக்காக வச்சுருந்தான். ஆனால் கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த இடத்துல விலங்குகள் தான் வாழணும்னு சொல்லி கடவுள் விரும்புகிறார். அதனால தான் வந்து யானைகள், காட்டெருமைகள், யானை வந்து தோல் மிக மொத்தமாக இருக்கும், காட்டெருமைகள் எப்படி இருக்கும் மொத்தமாக இருக்கும், பன்றிகள், வெள்ளைப்பன்னி. ஸோ அப்போ என்னென்னா, எதெல்லாம் குளிரை தாங்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய விலங்குகள் வாழ்வதற்காக ஏற்ற பகுதி தான் அது தவிர மனிதனுக்கு அது கிடையாது. மனிதன் வந்து கீழே தான் வாழணும். ஆனால் நம்ம அந்த பாப்பா பேர் என்ன சொல்லிச்சு, இதை சொல்லிச்சு, இந்த பாப்பா மாதிரி இருக்கக்கூடியவங்க நிறைய படுகர் அந்த காலத்தில் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, பாவம் வயிற்று பிழைப்புக்காக வெள்ளக்காரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை தரேன்னு சொல்லிட்டு கீழேருந்து கூட்டிகிட்டு போய் டீ எஸ்டேட்டில் அவங்கள வேலை பண்ண வச்சு அவங்கள ஒரு அடிமைகளாக வச்சுருந்து அவர்கள் வந்து சொகுசாக இருப்பதற்காக வந்து இவர்களை எல்லாமே எல்லாம் கஷ்டப்படுத்தி வாழ்ந்தாங்க. அந்த அதை விட்டுருவோம். அப்போது அவர்களோட வழி, அப்போ அப்படியே வாழ்ந்துட்டாங்க, அங்கேயே இருந்துட்டாங்க. அப்புறம் அவங்க பையன் பேரன் இப்படியே இன்றைக்கி வந்தாச்சு இன்றைக்கி. ஸோ அதை விட்டு வெளியே வர முடியல அவங்களால். அந்த குளிரில் இருக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு செரிமானம் நினைக்கிறீங்க? எப்படி சாப்பிட்ற சாப்பாடு வந்து செரிமானமாகும்? எப்படி வந்து மோஷன் உங்களுக்கு முதல் வெளியில் போகும்? எப்படி நீர் பிரியும் முதல்ல? அங்கேயே வந்து குளிராக இருக்குது, நீர் எப்படி போகும் வெளியில்? அதனால தான் ஊட்டியில் இருக்கிற அத்தனை பேத்துக்குமே மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, குறிப்பாக மூட்டு முடக்குவாதம் ரொமட்டைட் அத்தனை சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஊட்டி கொடைக்கானல் போன்ற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். குளிர் பிரதேசங்களில் அந்த குளிர் பிரதேசங்களுடைய வந்து அந்த மூட்டு வலி முதுகு வலி நீக்குவதற்கு கூட கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் பிளெயினில் வந்து ஈஸியாக நோய் சரி பண்ண முடியும், எளிமையாக. இப்போ நெறிஞ்ச முள் சாருக்கு சொன்னேன், சரியாயிரும். ஆனால் அங்கே சரியாகாது. நான் சொல்ல புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போது அவர்கள் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு விடை கொடுக்கலாம் நாம். நான் சொல்கிறது வந்து ஸ்லோவாக தான் பாப்பா ரெடி ஆகும், ஆனால் கண்டிப்பாக சரியாயிருவீங்க. ஏன்னா அந்த இடம் வந்து நீங்கள் பிளெயினில் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சரியாயிரும். ஆனால் நீங்கள் முடியாத சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக அங்கே இருக்கீங்க. அங்கே விளையக்கூடிய
வேற எந்த உணவு எடுக்கக்கூடாது. ஊட்டியில் விளையக்கூடிய பொருட்களை மட்டும்தான் சாப்பிடணும். என்ன சாப்பிடணும்? கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோஸ், இந்த ப்ரொக்கோலின்னு ஒன்று இருக்கும் அது, முள்ளங்கி. ஸோ பாருங்கள், கடவுள் பாருங்கள் எந்த இடத்துல எதை கொடுக்குறாரு பாருங்கள், எதெல்லாம் நீர் பிரியக்கூடிய உணவுகளை எல்லாம் அங்கே விளைவிக்கிறாரு பாருங்கள், ஒன்றா இல்லையா? அதே மாதிரி இந்த நூக்கிள்ஸ் ஒன்று இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் அங்கே விளையுது. உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு மாதிரி வந்து மூட்டுவலி சரி பண்ணுறது உலகத்துலேயே மருந்து கிடையாது. ஆனால் நிறைய பேர் உருளைக்கிழங்கு கேஸ், ஆமாம் வேக வச்சா கேஸ் தான், ஒன்றும் இல்லை. உருளைக்கிழங்கு பாப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, இவ்வளோ பெற்ற டம்ளரில் எடுத்துகிட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி, தோலோட தோல் உரிச்சிடக்கூடாது, தோலோட பச்சையாக கட் பண்ணி அதில் போட்டு வச்சுருங்க. ஒரு சாயங்காலமாக ஒரு 5-6-7 மணிக்கு போட்டு வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்து அந்த உருளைக்கிழங்கெல்லாம் தூக்கி வழி போட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துருங்க, 3 மணிக்கு காணாமல் போயிடும். நூக்கிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை மிக அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் அவர்களது வழிகள் முழுமையாக வெளியேறும். மலச்சிக்கல் எல்லாம் பார்த்துக்கணும். தூக்கம் மிக மிக முக்கியம். ஆனால் தூக்கம் வராது. அப்போ தூக்கத்துக்கு என்ன பண்ணலாம்? அடுத்த கேள்வி கேட்பீங்க பார்க்குற, கேட்க மாட்டேங்கிறீங்க. அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க ஐயா, பேசலாமா? பதில் முடிக்க வேணாமா உங்களுக்கு? இப்போ இல்லை, அதுக்காக தான் எனக்கு ஒரு கேள்வினாலும் சரி அந்த கேள்விக்கு முழுமையாக விடை கொடுக்கணும். எனக்கு சொல்லுங்க ஐயா. புரியுதுங்களா? அப்போ நல்லா தூங்கணும், தூக்கம் வராது உங்களுக்கு. அப்போ தூக்கத்துக்கு என்ன என்ன விடை, தூக்கத்துக்கு என்ன பதில்? தூக்கம்னா, தூக்கம் வரணும்னா பகல் முழுவதும் சூரிய ஒளியில் இருக்கணும். இருக்காங்களா அங்க? இல்லையே. அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? நீங்க கூட தூக்கம் இல்லாமல் இருக்க காரணம் என்னன்னா, சூரிய ஒளி படாமல் யாரெல்லாம் இருக்கணும் தூக்கம் வராது. அப்போதான் டப்பமின்ங்கிற சுரப்பி சுரக்க ஆரம்பிக்கும், செரோட்டின் சுரக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து பயாலஜிக்கல் கிளாக்ல. அப்போ என்ன பண்ண முடியும் உங்களுக்கு? நான் நீங்கள் என்ன டாக்டர் பார்த்தாலும் என்ன ஊசி போட்டாலும் அப்போதைக்கு அவ்வளோதான். சொல்லதான் புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் இந்த உணவுகளை எடுத்துங்க பாப்பா. நீங்கள் நான் ஊட்டி வரும்பொழுது என்னை கவனிங்க, வந்து நேரில் வந்து பாருங்கள். இல்லாட்டா நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து ஊட்டியில் இருக்குது, டாக்டர் அகிலா அப்படிங்கிற பொண்ணு, பிஎஸ்எம்எஸ் படித்த பொண்ணு, அங்கே தான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். முடியலனாலும் உதவி செய்ய சொல்கிறேன். தயவுசெய்து இப்போ ஹாஸ்பிட்டல், நம்ம ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது, ஃபோன் நம்பர் பாருங்கள், கேளுங்க, உங்களுக்கு வந்து தகுந்த தீர்வு கொடுப்பாங்க. நேரில் போய் டாக்டர்ஸை பாருங்கள். ஆனால் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பொதுப்படையாக ஒரு கேள்வி வச்சு ஒரு 2 மினிட்ஸில் கேட்டு முடிச்சிட்டீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்களா, வேறு ஏதாவது மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்களா, எத்தனை குழந்தைகள், என்ன மாதிரி உடம்புல இருக்குது, என்ன உணவு முறைகள், இதெல்லாமே நேரில் தான் நம்ம பார்த்து சொல்ல முடியும். கண்டிப்பாக நமது மருத்துவமனை ஊட்டியில் இருக்குது, போய் பாருங்கள், தகுந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். இணைப்பு வந்ததுக்கு நன்றிமா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்கம்மா? வணக்கம்மா. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் சுமதிங்க, ஈரோடு மாவட்டத்திலேருந்து அழைக்கிறேங்க. சரிம்மா, தொடர்ந்து சந்தைக்கு தயாரிட்டு கேளுங்கம்மா. சுமதிம்மா, வணக்கம் 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 வணக்கம். அண்ணா, உங்கள் கூட பேசுறதுக்கு ரொம்ப நாள் முயற்சி பண்ணுங்க, இன்னைக்கு கிடைச்சி ரொம்ப நன்றிங்கண்ணா. ஐயோ சூப்பர், ரொம்ப 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 சந்தோஷம் தங்கச்சி, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஈரோட்ல எங்க இருக்கீங்க? அவ்வளவு மரியாதையான வார்த்தைகளோட பேசக்கூடிய கொங்கு பகுதி. உங்க கேள்வி என்ன சொல்லுங்க? ரொம்ப நன்றிங்க. ரெண்டு குழந்தைங்க ஐயா, பெண் குழந்தை ஆண் குழந்தை ரெண்டு பேருங்க. சரிங்க. எனக்கு 40 வயசு ஆகுதுங்க ஐயா. மாதவிலக்கு சம்பந்தமா கேள்விகள் கேட்கணும். 6 மாசமா தொடர்ந்து மாதவிலக்கு பிரச்சனையாவே இருக்கு. என்ன பண்ணுதுங்கம்மா? அப்புறம் மருத்துவரை பார்க்கும் போது அறுவை சிகிச்சை பண்ணுங்கம்மா, கருப்பப்பை உங்களுக்கு பெரிய அளவுல இருக்குன்னு சொல்றாங்க ஐயா. இப்போ சுமதியம்மா, நான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன். சரிங்க.
கடவுள் தான் எல்லாமே, அதாவது உங்களுக்குள்ள இறைவன் இருக்கு, அதனால தான் நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. சரியா ஐயா, உங்களை மாதிரி இருக்கிறீங்க தாங்க ஐயா உலகத்துல, கடவுள் வந்து உங்களை மாதிரி இருக்கிறீங்க மனசுல தாங்க ஐயா தங்கி இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே வந்து வாழ்க்கைங்கிறதே என்னமா, மகிழ்ச்சியா இருக்கிறது தானம்மா இல்லையா? ஆனா நிறைய பேர்த்தருடைய உள்ளத்துல மகிழ்ச்சி இல்லையம்மா. நேரடியாக நம்ம சித்தோடு இருக்கக்கூடிய நமது மருத்துவமனைக்கு நீங்க போகணும். அங்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட 10 டாக்டர்ஸ் இருக்காங்க நம்ம, ஈவன் தோ வந்து அலோபதி டாக்டர்ஸ் கூட இருக்காங்க அங்க, எம்பிபிஎஸ் டிஜிஓ படிச்சவங்க கூட இருக்காங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல. நீங்கள் அங்கே போகணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க, நேரில் போங்க, உங்களுக்கான தீர்வுகள் நான் தர சொல்கிறேன். உண்மையிலேயே வசதிகள் இல்லைனாலும் இலவசமாக கூட தர சொல்கிறேன், பட் நேரில் நீங்கள் போகணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா சுமதியம்மா? சரி, அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நேராக போங்க, உங்களுக்கு 5 பைசா இல்லாமல் ட்ரீட்மெண்ட் தர சொல்கிறேன். சரியா? ரொம்ப நன்றிங்க. நன்றி. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன் சுமதியம்மா. நான் கேட்கட்டுமா? கேட்கலாங்க ஐயா. ஆ ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்ப்பப்பையில் வந்து கட்டி இருக்கு, கர்ப்பப்பையில் வந்து ரொம்ப வலிகள் இருக்கு, ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். இப்போ இந்த கடந்த ஒரு வருட காலம் 1.5 வருட காலங்களில் நான் சொல்கிற கேள்விகளுக்கு பதில் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வந்து மென்சஸ் வந்து 5 நாளும் போகாது, 1 நாள் 2 நாள் போகிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்ததாக மென்சஸ் ஏற்படும் பொழுது வழிகள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த வழிகளுக்காக மருந்து போடுறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏதாவது வந்து அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மென்சஸ் வந்து பாதிப்புகளுக்காக டாக்டரை பார்த்து அதுக்காக சிகிச்சைகள் மருந்துகள் எடுத்துக்கிறது, ஏதாவது பற்றி மென்சஸ் நார்மலாகலை அப்படிங்கிற மருந்து எடுத்துக்கிறது, இல்லை மென்சஸ் அதிகமாகுது, மென்சஸ் கட்டுக்கட்டியாக போகுது, அது நிம்பாட்டத்து மருந்து சாப்பிட்றது, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வலி ஏற்படும் மருந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி வந்து கடந்த வருடங்களில் கடந்த பல நாட்களாக வந்து ஏதாவது நீங்க பண்ணிருப்பீங்க. ஆமாங்க ஐயா. ஆமா, இதனுடைய தொடர்ச்சி தான் இந்த கர்ப்பப்பையில கட்டிகள் ஏற்படுத்துவது தவிர, இது இறை வந்து கண்டிப்பாக யார் ஒருத்தருக்குமே கர்ப்பப்பையில கட்டிகளை கொடுக்க மாட்டாருப்பா. அப்போ நான் உங்களுக்கான விடைகள், உங்களுக்கான தீர்வுகள் முழுமையாக எந்த விதமான மருந்துகளும் மாத்திரையும் இல்லாமல் அறுவை சிகிச்சை இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரியா? நீங்க கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னுடைய பையனுக்கு உங்களுடைய பெயர் தான் வச்சிருக்கிறேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு எனக்கு. என்ன காரணம்னா, இவ்வளவு மக்கள் வந்து என் மேல அன்பு காட்டக்கூடிய அளவுக்கு இந்த வாழ்க்கையை இறைவன் கொடுத்துருக்கான் பத்தியா, அதுக்காக இறைவனுக்கு நான் நன்றி செலுத்திட்டே இருக்கேன். நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை. தயவு செய்து வந்து அப்படி சொல்லாதீங்கம்மா. நீங்க பிரச்சனை வந்து தெரியாம பண்ண கொடுத்தப்ப கடவுள் என்ன பண்ணுவாரு? கடவுள் வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் பொதுவாக எல்லாமே கொடுத்துருக்காரு. நம்ம போய் வந்து சிகரெட் குடிக்கிறது, நான் போய் வந்து தண்ணி அடிக்கிறது, நான் வந்து இறைக்கு எதிராக இதெல்லாம் வேண்டாம் நினைக்கிறது, கடன் வாங்குறது, கடன் வந்து வாங்குறது எந்த வேதங்களும் ஒத்துக்கலை, கடன் வாங்குறது, கடன் வாங்கி செலவு செய்கிறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி கார் வாங்குறது, கடன் வாங்கி பைக் வாங்குறது, அதுக்கு வந்து வட்டி கட்ட முடியாமல் வட்டிக்கு மேலே வட்டி வந்து வட்டிக்கு மேலே வட்டி வந்து நகையை வச்சு அதை வச்சு இதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து 10,000 கடன் இருக்கும் உண்டா இல்லைங்களா? ஒரு நகையை வைப்போம், 10,000 கடன் இருக்கும், அதை கட்ட முடியாது, அது முழுகி போய் 5,000 வந்துடும். உடனே அதை மீட்கிறதுக்காக இன்னொரு இடத்துல கடை வாங்க வேண்டியது, வாங்குறதே வாங்கலாம், 20,000 வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கி அந்த 5,000 கட்ட வேண்டியது, அந்த 20,000 வந்து வட்டி கட்ட வேண்டியது, புரியுதுங்களா இல்லையா? இப்படியே தான் வந்து ஒரு 10,000 கடை வந்து 1,00,000 கடை வச்சிருவோம் நம்ம. இறைவன் வந்து கடன் வாங்க சொல்லலை, வட்டிக்கு கொடுக்க சொல்லலை, வட்டிக்கு வாங்க சொல்லலை, எந்த விதமான மருந்து மாத்திரம் எடுத்துக்க சொல்லலை, இறைக்கு உட்பட்டு வாழ சொல்கிறாரு. அதை விட்டு மீறும் பொழுது எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சு தான் ஆகணும். நான் ஆரம்பத்தில் தான் சொன்னேன், நீங்கள் நோய்கள் மேம்படுவதற்கு என்ன வழிகள் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா, அதுதான் பதில். அப்போ நீங்கள் பண்ணுற தப்பு, ஒரு சின்ன வலி வந்தால் கூட தாங்கிறது இல்லை, ஒரு சின்ன வலி வந்தால் கூட தாங்கிறது இல்லை, குழந்தை பிறக்கணும், கால் சனக்கு வேண்டாம். சரிங்க. ஆமாம், இதுக்கு பதில் சொன்னதுக்கப்புறம் தான் கால் சனக்கு வேண்டாம். அப்போ நீங்கள் வேறு இப்படியே கை வச்சுட்டே இருப்பீங்க, இப்படி இப்படி இப்படின்ட்டே இருப்பீங்க. நிறைய நேர் உங்ககிட்ட பேசணுன்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க ஐயா, அதுக்காக தான். இல்லை, அதாவது நான் சொல்கிறேன், எனக்கு கேள்விகள் நிறைய நேர்கள் முக்கியம் இல்லை, ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி தான் இருப்பேன், அதுக்கு முழுமையாக விடை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அதான் தெளிவாக இருக்கணும். இப்போது அப்போது இறைக்கு எதிராக நம்ம இருக்கும்பொழுது எல்லா கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும்.
ஒரு சின்ன வலி கூட தாங்க மாட்டேங்கிறோம். ஒரு குழந்தை பிறப்புங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அரிய செயல், எவ்வளோ ஒரு தெய்வீக செயல், எவ்வளோ ஒரு அற்புதமான செயல். குழந்தைங்கிறது ஒரு தாய்மைங்கிறது வரம் தானே. ஒரு பெண்ணாக பிறப்பது எப்போ அந்த பெண் வந்து முழுமையாக பூர்த்தி அடைகிறாள் என்றால், தாய்மை அடைந்தது மட்டும்தான் அந்த பெண் வந்து முழுமையாக வாழ்க்கையே அடைந்த ஒரு வெற்றி இல்லையா? அது நிறைய பேர்த்துக்கு இல்லாத காரணமே நம்ம நம்மளே அதை கஷ்டப்படுத்திக்கிறது தான். அப்போ இந்த தாய்மை அப்படிங்கிற வரத்துக்குள் வரும்பொழுது குழந்தை பிறப்புங்கிறது உண்டா இல்லையா? ஆமாம் தானே. சரி, குழந்தை உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை இருக்கணும், இந்த சமுதாயத்தில் வெற்றியால் பெற்ற குழந்தையாக, ஆரோக்கியமான குழந்தையாக, பலசாலியான குழந்தையாக நமக்கு வேண்டும் என்றால் அந்த குழந்தை வந்து எப்படி பிறக்கணும்? சுகப்பிரசவத்தோடு பிறக்கணும். பிரசவம்னா என்ன? முதல்ல பிரசவம் என்பதே சுகமானதுங்கிறதுக்காக தான் சுகப்பிரசவம் பேர். இதில் சுகப்பிரசவம் அந்த அப்படிலாம் கிடையாது, வார்த்தை பாருங்க, பேரே சுகப்பிரசவம். பிரசவம் என்பதே சுகமானது. அப்போ என்ன பிரசவம் என்பதே? எப்படி ஒருத்தர் மோஷன் போனால், எப்படி ஒருத்தர் யூரின் போனால் உங்களுக்கு அப்படியே சாதாரணமாக வெளியில் போகுதோ அதே போல் குழந்தை வெளியே போயிடும் வழி இல்லாமல். அது எப்போ தெரியுங்களா? கடவுளது வார்த்தையை பின்பற்றும் பொழுது. கடவுளது வார்த்தையை பின்பற்றாமல் நீங்கள் முதல் மாதத்துக்குமே மருந்து, இரும்பு சத்து மாத்திரை, அந்த மாத்திரை, இந்த மாத்திரை, ஏகப்பட்ட மாத்திரை தின்னீங்கன்னா வலியோடு தான் இருக்கும். அப்போது வலியோடு இருக்கட்டும். இப்போ குழந்தை பிறக்கணும்னா வலி வேணுமா வேணாமா? வேணும். வேணும் இல்லை? அப்போ மட்டும் வலி வேணுங்கிறீங்க? எனக்கு வலியே வேணாம், வலியே வேணாங்கிறீங்க. குழந்தை பிறக்கும்போது மட்டும் ஐயோ வலி வலியே, ஐயோ வலி வலியே. வலி இருந்தால் தான் குழந்தைய பிறக்கும். ஏன்னா அந்த வலிகள் என்பது உடம்புக்குள் இருக்கக்கூடிய கழிவுகளை, குழந்தைங்கிறது அந்த சமயத்தில் கழிவாக மாறுகிறது, வெளி தள்ளியாகணும். ஒரு நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே மடச்சிக்கலாக இருக்கும், மோஷன் போகும்போது வலிச்சு வலிச்சு போக முடியாது. ஏதாவது தெரியாத சாப்பாடு வந்து சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேராத சாப்பாடு என்னாகும் தெரியுமா? அடுத்த நாள் பேதியாகும், வலிச்சு வலிச்சு பேதியாகும். நிறைய பேர்த்துக்கு மென்சஸ் கூட வலிச்சு தான் வெளியே போகும். என்ன காரணம்னா உள்ளுக்குள்ளே கட்டிகள் இருக்கும், அந்த கட்டியை புஷ் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு வலி வேணும். வலி இருந்தால் தான் மூளைக்கு தெரியும். இப்போது ஒரு ஒரு அம்மா இருக்காங்க, இல்லை ஒரு அப்பா இருக்காங்க, பையன் வந்து தப்பு பண்ணுறான். அந்த பையன் தப்பு பண்ணுறான்னு அப்பாவுக்கு தெரிஞ்சால் அந்த பையனை திருத்த முடியும். அந்த பையன் தப்பு பண்ணுறான்னு அம்மாவுக்கு தெரிஞ்சால் திருத்த முடியும். எதுவுமே தெரியல, அப்போ திருத்த முடியுமா? வாய்ப்பில்லை. அப்போ அந்த தப்பு வந்து இருக்கிறத பையன் அதிகம் பண்ணிட்டு போவானா கம்மி பண்ணிட்டு போவானா? அதிகமாக தான். அதே தான், இப்போ இந்த மூட்டில் வலி இருக்குன்னா இந்த மூட்டில் பாதிப்பு இருக்குங்கிறத மூளைக்கு தெரியணும், அதுதான் வலி. எப்படி மூளைக்கு சொல்லுது அந்த உடம்பு? வலிகளின் வாயிலாக மூளைக்கு அந்த செய்தி கடத்தப்படுகிறது. உடனே மூளை பார்க்குது, ஓ இந்த மூட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குப்பா, என்னென்னு பாரு. உடனே என்ன பண்ணுது? இம்மிடியட்டாக ஆர்டர் போடுது, லிவருக்கு ஆர்டர் போடுது, கிட்னிக்கு ஆர்டர் போடுது, எல்லா செல்களுக்கு ஆர்டர் போடுது. இப்போ பாருங்க, போய் பாருங்க. புரியுதுங்க? புரியலையா? வலி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வலி மாத்திரை போட்டீங்க, அப்போ மூளையை வந்து செயலக வச்சிட்டீங்க. பையன் என்ன பண்ணுறான்? அப்பாவுக்கு தூக்க மாதிரி போட்டு படுக்க வச்சிட்டான், தண்ணி வாங்கி கொடுத்து படுக்க வச்சிட்டான். அப்போ என்ன அர்த்தம்? அப்போது அவர் அப்படியே போதையில் இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும், பையன் அவன் வேலைக்கு வந்துட்டு இருப்பான். புரியுதா? புரியல? புரியுது. இதே தான் உடம்பு முடியும். நம்ம என்ன பண்ணுறோம்? வலி மாத்திரை போட்டோடனே மூளைக்கு தெரியல, மூளையை மழுங்கடிச்சிட்டோம், இங்கே பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போயிட்டு. அப்போதைக்கு வழி தெரியல, நம்ம உடனே அதை வந்து ஆஹா சரியாயிடுச்சு நினைக்கிறோம். சரியாகலையே, அது சரியாக இருந்துச்சுன்னா அப்புறம் ஏன் அடுத்த நாள் வழி வருது? அடுத்த நாள் ஏன் வழி வருது? அடுத்த நாள் ஏன் வழி வருது? இருக்கிறக்கே பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. சரியாகலையே, சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் ஏன் வயிற்றில் ஒரு சின்ன வழி வருது, மென்சஸ் ஆகும்போது அந்த வழியை பொறுத்துக்காமல் ஒரு மாத்திரை, இவ்வளோ தானே மாத்திரை, ஒன்று ஒரு ரூபா தானே மாத்திரை, ஒன்றரை தானே மாத்திரை, அந்த அந்த அது அதுதான் வந்து இன்றைக்கி பிஸ்னஸ் டெக்னிக். ஒரு மாத்திரையை விலை கம்மியாக ஒரு ரூபாய்க்கு, ஒன்றரை ரூபாய்க்கு, 50 பைசாவுக்கு கொடுக்கும் பொழுது, ஒரு பேதி மாத்திரை பேதி போயிட்டுருக்கு, பேதி நிப்பாட்டுற மாத்திரையுடைய காஸ்ட் வந்து 50 பைசா 40 பைசா. இன்றைக்கி நிறைய வந்து ஸ்டீராய்டு மாத்திரைகளோட மாத்திரை 10 பைசா 20 பைசா. ஸ்டீராய்டு மாத்திரை மட்டும் உடனே வலி சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும், ஆனால் உடம்பில் எல்லா பிரச்சனையும் உண்டு பண்ணிடும். 10 பைசாக்கு மாத்திரை கொடுத்து 10 லட்சத்தை வசூல் பண்ணுற வேலை. சின்ன துண்ணு சின்ன மீனை போட்டு பெரியதாக பிடிக்க வேண்டியது. இன்றைக்கி கமர்ஷியல் உலகமாகிடுச்சு, இன்றைக்கி மக்கள் அதை நம்பி தான் ஓடுறாங்க.
அப்போது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளுக்காக மாத்திரை போட வேண்டியது, வலிகளுக்காக மாத்திரை போட வேண்டியது, மென்சஸ் பாதிப்புகள் ஏற்படும் போது ஒரு டாக்டரை பார்த்து ஊசி போட்டுக்க வேண்டியது. உடனே டாக்டர் சொல்லுவாங்க, ஏன்னா இன்றைக்கி மருத்துவர்கள் வந்து நிறைய என்ன பண்ணுறோம், பயமுறுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு. அதை புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் டைம் இருக்குல்ல, சொல்லுங்க. இன்னும் தெளிவாக விஷயத்தை சொல்லணும், உங்களுக்கு ஆசைப்படுறேன். இப்போது அந்த சப்ஜெக்ட் போனால் இதுக்காக அதிகம் இதாகிடும் உங்களுக்கு. குழந்த பிறப்பு அது வேணால் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஆனால் அது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், குழந்த பிறப்பு. அது அதுக்குள்ளே போனோன்னா இதுக்கு டைம் ஆயிடும் எனக்கு, இதிலே முடிச்சிடுவோம். அப்போது ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நிறைய மாத்திரை போடும் பொழுது, மருந்துகள் போடும் பொழுது, அப்போதைக்கு போய் போய் ஊசிகளை போடும் பொழுது, அந்த கர்ப்பப்பை என்பது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவே வெளியேற்றாது. அதுதான் நீங்கள் எந்த வழியும் இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்களே, வழி இல்லாதவ என்ன பண்ணோம், இருக்க இருக்க உள்ளுக்குள்ள கட்டிகள் அதிகமாகிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, மருந்து மாத்திரைகள் போடுவதாக மட்டும் கட்டிகள் வராது, மலச்சிக்கல் சரியான இல்லைன்னா கட்டி வந்துடும். மலச்சிக்கல் இருந்தால் கட்டி வரும். அப்போ மலச்சிக்கல் இருந்தால் மலச்சிக்கலை எப்படி சரி பண்ணுறது, நிறைய தொலைக்காட்சியிலாம் பேசியிருக்கேன், யூடியூப்ல சேனல்லே இருக்குது. மலச்சிக்கலை யாரும் கண்டுக்கிறது, ரெண்டு நாள் ஆனாலும் மோஷன் போக மாட்டேங்குது, அதை சரி பண்ணிக்கிறது இல்லை. யூரின் சரியானபடி போகிறதில்ல, அதை சரி பண்ணிக்கிறது இல்லை. மென்சஸ் வந்து ஒரு 45 நாள் 40 நாள் 50 நாள் தள்ளி போகிறது. மென்சஸ் வந்து 5 நாள் தொடர்ச்சியாக போகணும், நிறைய ஃப்ளோ ஆகணும், அது ஆகிறதில்ல. அப்போது மென்சஸ் 5 நாளும் போகிறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது தொலைக்காட்சியில் பேசியிருக்கேன் நான், யூடியூப் சேனலில் இருக்குது. 40 நாள் 50 நாள் போனால் அதுக்கு என்ன பண்ணலாம் அதையும் பேசியிருக்கேன். அப்போது ஏன் 40 நாள் 50 நாள் போகுது அப்படின்னா, ரத்த உற்பத்தி இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதான், நீங்கள் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இப்போ உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய இருக்குது, வீட்டு டெய்லி கிளீன் பண்ணுறீங்க, தண்ணியே வரல, வாரத்துக்கு ஒரு முறை வருது. அப்போ என்ன பண்ணுவீங்க, தொடச்சி விடுவீங்க. மாதத்துக்கு ஒரு முறை வருது, வீட்டை க்ளீன் பண்ண மாட்டீங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம், பண்ணுவீங்களா இல்லையா? அதே தான் உடம்பு பண்ணுது. உடம்புல ரத்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த மென்சஸ், அதாவது 28 நாளைக்கு ஒரு முறை, 28 நாளைக்கு ஒரு முறை அந்த கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துவோம். கருமுட்டைகள் வந்து உற்பத்தியாக வந்துட்டே இருக்குது. அது திரும்ப வந்து என்ன பண்ணும், பலமடைந்து இருக்கும்போது வெளியே தள்ளணுமா இல்லையா? வெளியே தள்ளும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை வச்சு தான் வெளித்தள்ளியாகணும். கெட்ட ரத்தம் அதாவது பார்த்தீங்கன்னா அது மூலியம் வெளித்தள்ளியாகணும். அப்போது உங்களுக்கு தண்ணி வீட்டில் நிறைய உங்களுக்கு வந்து வாட்டுறது இருந்தால் நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுவீங்க, சுத்தப்படுத்துவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. தண்ணியே வரல, வீட்டை சுத்தப்படுத்த மாட்டீங்க. அதே மாதிரி உடம்புல ரத்தம் நிறைய இருந்துச்சுன்னா உடம்பு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும், உடம்புல ரத்தமே இல்லை. அப்போ என்ன பண்ணுது, இதை க்ளீன் பண்ணுற வேலையை விட்டுருவோம். நமக்கு முக்கியமான வேலை ஹார்ட்டை சரி பண்ணுறது, ஹார்ட்டு ரத்தம் வேணும், கிட்னிக்கு ரத்தம் வேணும், லிவருக்கு ரத்தம் வேணும், மூளைக்கு ரத்தம் வேணும், கண்ணுக்கு ரத்தம் வேணும். இதுதான் முக்கியம், வாழ்க்கை முக்கியம், உயிர் முக்கியம். அப்போ உயிர் முக்கியமாக க்ளீன் பண்ணுறது முக்கியமா? உயிரை முதல்ல பார்ப்போம். உடம்பு முடிவு பண்ணுது, பிரபஞ்சம் கடவுள் முடிவு பண்ணுறாரு. அப்போ ரத்த உற்பத்தி இல்லை, அதனால 40 நாள் தள்ளி போகுது, 50 நாள் தள்ளி போகுது, 1 நாள் தான் போகுது. அப்போ ரத்த உற்பத்திக்கு என்ன பண்ணணும், உடனே என்ன பண்ணுறோம், ரத்த உற்பத்தி பேச்சு மலம் சாப்பிடு, அதெல்லாம் கிடையாது. நிறைய பேச்சு மலம் சாப்பிடுங்க, கருவேப்பிலை சாப்பிடுங்க, உடனே வந்து பீட்ரூட் சாப்பிடுங்க, அதெல்லாம் ரத்த உற்பத்தி ஆகாது. ரத்தம் ஏற்றுங்க, ரத்தம் ஏற்றுனா 18 நாள் காணாமல் போயிடும், அது தீர்வு இல்லை. அப்போ ரத்த உற்பத்திக்கு என்ன பண்ணுறது அடுத்த கேள்வி. அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் விடை, எப்படி தூங்குறது, எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணணும். ரத்தத்தை நமக்கு உருவாக்கணும் முதல்ல உடம்புல. மருந்து மாத்திரைகள் போடுவதால் மட்டும் வந்து கர்ப்பப்பை கட்டி வராதுமா, மலச்சிக்கலை சரி பண்ணிக்கணும், மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும், யூரின் போகிறது பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், நல்லபடியாக தூங்கணும் முதல்ல. அதே சமயத்தில் சாப்பாட்டில் கவனம் இருக்கணும், நம்ம என்ன மாதிரி சாப்பிட்ணும் சொல்கிறது, இதெல்லாமே தயவுசெய்து நம்ம நேயர்கள் வந்து நவீன் பாலாஜி டிவி யூடியூப் சேனலில் பார்த்தாங்கன்னா அதுக்கான விடை நிறைய கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ நான் நேரம் இல்லை, இப்போ நான் அதுக்குள்ளே போனேன்னா நேரமே கிடையாது. அதனால் வந்து அதை பார்த்து அதை தயவுசெய்து நம்ம மக்கள் வந்து அதை சரி பண்ணி நினைக்கிறேன். அதனால் இந்த கர்ப்பப்பை கட்டிகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அறுவை சிகிச்சையை நம்ம பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், உடனே என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணிட்டோம் 1 வருஷமா 1.5 வருஷமா 2 வருஷமா தப்பு பண்ணிவிட்டு கடவுளை வந்து நம்ம சொல்கிறோம், ஐயோ எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சா, நீ பண்ணிக்கிட்ட, உடனே ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது, உடனே வந்து மயக்காக வேண்டியது. என்ன பண்ணுவோம், ஏற்கனவே கட்டி வந்து பெருசாகிட்டே போயிட்டுருக்கா, அந்த கட்டி பெருசாக பெருசாக அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு மோசமான நிலைக்கு வரும்பொழுது உடம்பு என்ன பண்ணுதுன்னா, அது வெளியேற்றத்துக்காக என்ன பண்ணுதுன்னா, அதிகமாக ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. அந்த சமயத்தில் என்ன பண்ணுது, அதிகமாக ரத்தத்தை வந்து ஏன்னா வந்து உடம்பு என்ன பண்ணும், அதுக்கு தகுந்த மாறிக்கும். எதுவாக இருந்தாலும் சரி உடம்பு தானாக மாறிக்கொள்ளும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வெயிலில் போகும்பொழுது ஒரு மாதிரி ஒரே இருக்கும்,
அப்படி போக போக அப்படி சரியாயிடும். அப்புறம் குளிர்கள் இருக்குது, ஆரம்பத்தில் குளிராக இருக்கும், அப்புறம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது மாறிக்கும். உடம்பு வந்து தன்னைத்தனி தகவமைத்துக் கொள்ளும், எதுவுமே நீங்கள் பண்ண அவசியம் இல்லை. இப்போது ஒரு சின்ன சவுண்டு வந்து உங்களுக்கு தூக்கம் வராது, ஆமாவா இல்லையா? ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரங்க அப்படி படுத்துக்கிறாங்களே, ரயில் எல்லாம் ட்ரெயின் போகும், இந்த பக்கம் ரோட்டில் படுத்து கிடப்பான், பஸ்ஸு போகும், கார் போகும், கீ கீ கீன் சவுண்டு, ஆனால் அழகாக அப்படியே தூங்கிட்டு இருப்பான், நமக்கு ஒரு சின்ன சவுண்டு வராது. அதே நீங்கள் பஸ்ஸில் போங்க, விசில் அடிப்பான் கண்டக்டரு, டிக்கெட் 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 டிக்கெட்னுவான், இப்படி ஓடுவான், எல்லாம் நீ தூங்கிட்டு தான் இருப்பீங்க. எப்படி என்ன அங்கே மட்டும் எடுத்து தூக்கம் உங்களுக்கு? வீட்டில் ஒரு சின்ன சவுண்டு தான் தூக்கம் இல்லை, அதே பஸ்ஸில் போகிறீங்க, போகும் பொழுது அவ்வளோ சவுண்டு இருக்குல்ல, ஆனால் நீங்கள் ஆனந்தமாக தூங்கிட்டு இருப்பீங்க. அப்போ உடம்பு என்ன பண்ணுது, எப்போ தேவையோ அதுக்கு தேவை உடம்பு மாற்றிக்கொள்ளும். அந்த சமயத்தில் உங்கள் காதில் எதுவுமே விழாது, அதை அப்படியே அடைச்சிடும். அப்போ என்ன பண்ணுது, உடம்பு கட்டி பெருசாகிட்டுருக்கு, இவன் வேறு வந்து நிறைய மாத்திரை போட்டே இருக்காங்க, சொல்கிறது கேட்கறதில்ல, மலச்சிக்கல் இருக்குது, மோஷன் போக மாட்டேங்கிறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க, ஏகப்பட்ட சிந்தனைகளோடு இருக்கிறது, தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டோம்னா தூக்கம் வராது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் தலையிட்டு தலையிட்டு மனசுக்கு எடுத்துக்கிறது, நமக்கெல்லாம் எது முடியுமோ அதை பண்ணவே மாட்டோம், எது முடியாதோ அதை பண்ணிட்டு இருக்கோம். அதாவது சுனாமி வருது இல்லையா, சுனாமி போய் வர்றதை போய் தடுக்க பார்க்கறது, அதான் போய் நின்னா சுனாமிகிட்ட போய் ஏன் ஏன்னா நிற்கிற ஓடி வந்துடுற போனா, ஏன் துப்பாக்கி வச்சிருக்கப்பா ஷூட் பண்ணிடுவேன், எப்படி இருக்கு? ஸோ இப்படி தான் நம்ம மக்கள் இயற்கையை மாற்றுவதற்காக மற்ற விஷயத்தை போராடி இருக்கிறது, அது பண்ண முடியாது, நமக்கு என்ன லிமிட்டை பண்ண நிப்பாட்டிக்கணும். அப்போது இதெல்லாம் காரணங்கள், நம்ம சரியாக இருந்தோம்னா நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாமே சரியாக இருக்கும். நம்ம மனசு அலையவாய் விட்டு அவன் மோசமானவன், அவன் கெட்டவன், அவன் வாழ்க்கை எப்படி, இவன் வாழ்க்கை எப்படி, அவன் வந்து அதை பண்ணான், இதை பண்ண ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஃபோன் வச்சுக்க வேண்டியது, பிரதம மந்திரி திட்ட வேண்டியது, ஜனாதிபதி திட்ட வேண்டியது, ரொம்ப மோசம் அது. உனக்கு என்ன தெரியும், உனக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்படுறான், ஒரு நிலைக்கு வந்து வருவதற்கு தூக்கம் இல்லாமல் எவ்வளோ உழைப்பு உழைக்கிறான், எவ்வளவு துரோகங்களை சந்திக்கிறான், எவ்வளோ விரோதங்களை சந்திக்கிறான், எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்து அந்த நிலைக்கு வராங்கிறத பண்ணாமல் ஒரு 5000 ஃபோனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு போட வேண்டியது என்ன என்ன அது? அப்படி தான் இருப்ப, நீ வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. எவன் ஒருத்தன் இந்த மாதிரிலாம் வந்து ஃபேஸ்புக்கு தவறாக பயன்படுத்தலாம், வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. அவன் அறம் செய்ய விரும்பு முதல்ல, நீ அறமே செய்ய வேண்டாம், நீ வந்து அறம் செய்ய விரும்பினா போதும், கடவுள் பார்த்துப்பான். முதல்ல அந்த விருப்பமே இல்லையே, பணக்காரன் எல்லாம் திட்ட வேண்டியது, அப்புறம் எப்படி ஒரு பணம் வரும் உனக்கு? சொல்ல புரியுதான் உங்களுக்கு? எப்பவுமே பாசிட்டிவ் பாயிண்ட், நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கணும், நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் உதிக்கணும். அப்போ அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும்போது தூக்கமே வராது. முதல்ல தூக்கம் வராத போது மலச்சிக்கல் வந்துடும், ரத்த உற்பத்தி வராது, கருப்பையில் கட்டி வந்துருச்சு, ஒன்று மாத்திரை போட வேண்டியது. அப்போ என்ன பண்ணுது உடம்பு, அதை அதிகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு அதிக ப்ளீடிங் ஆகுது. உடனே அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்தோடனே ஏ கட்டி பெருசாகிடுச்சு, அவ்வளோ உசுருக்கு ஆபத்து, ஆப்ரேஷன் பண்ணணும், அப்படியா? உடனே தூக்கு, பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, இங்கே போகிறது பெரிய பெரிய ஊருக்கு போகிறது, உடனே வந்து ரொம்ப அர்ஜென்ட்டு. என்றைக்குமே அந்த அர்ஜென்ட்னு சொல்லி ஒரு இக்கட்டான இடத்துல பண்ணும்பொழுது தான் காசை வாங்க முடியும். நான் சொல்ல மருத்துவத்தில் இல்லை, எல்லா இடத்துலையும் அப்படி தான். ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஆகணும், நெருக்கமாக இருக்கும், அப்போ தான் வந்து ஒரு 10 வட்டி தான் ஒரு இடத்துல தரங்குறாங்க, வாங்கி தரவா? அப்படியா, 10 வட்டியா ஸ்கூல் ஃபீஸ் கட்டி? ஓகே பரவாயில்ல, உண்டா இல்லையா? ஒரு நெருக்கமாக இருப்பான், ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருப்பான், அப்போ தான் அந்த வீட்டை போய் அவன் வாழக்கூடிய வீட்டை போய் அல்டிமேட்டை ரேட்டு கேட்கறது. இக்கட்டான சூழ்நிலை, வேறு வழியில் கொடுத்தது ஆகணும், ஆமாவே இல்லையா? நடக்குது, அதை பயன்படுத்திக்க வேண்டியது. ஆனால் அதை பயன்படுத்தின வாழ்க்கை என்னன்னு தெரியும், கடவுளுக்கு தெரியும், அவன் என்ன பண்ணாலும் அதை கடம்பூச்சியை தீரணும். கண்டிப்பாக. அப்போது இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிற பட்சத்தில் கர்ப்பவியில் கட்டி உருவாகுது. அந்த சமயத்தில் டாக்டர் என்ன பண்ணால் அதை பயன்படுத்தி பணம் போடும் வாங்க பார்க்குறாங்க, உடனே போக வேண்டியது 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம். நம்ம பண்ண தப்பு தான், நம்ம தான் ஏற்படுத்திக்கிறோம், உடனே கடவுளை குறை சொல்கிறது. எதுக்காக சொல்கிறேன்னா, சுமதிக்கு சொல்கிறவர்னா, அவங்க நான் சொல்கிறது தெரிஞ்சு பண்ண தப்பு சொல்ல, தெரியாத பண்ண தப்பு தான் இவ்வளோ விளக்கங்கள். கண்டிப்பாக. ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ வண்டியில் போகிறாங்க இப்படிங்கிற செகண்டு தான் நீ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இப்படியும் திருப்புறீங்க, இப்படின்னு தப்பாக திருப்பிட்டீங்க, பின்னாடி வந்து பஸ் இடிச்சிருச்சு,
கை கால் போச்சு இல்ல உசுறு போச்சு இப்படிங்கிற செகண்ட் தான். அதுக்கப்புறம் நீங்க சிந்திச்சு என்ன பிரயோஜனம்? நீங்க தப்பா போய் இடிச்சாலும் சரி அவன் தப்பா வந்தாலும் சரி முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது தானே? ஆமாவா இல்லையா? அப்ப எவ்வளவு அளவு நம்ம ப்ரிகாஷனா இருக்கணும், இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா, ஏன்னா நம்ம கிட்ட தானே இருக்கிறேன். ஒரு ஜோக் ஒன்று படித்தோம், அதாவது ஒரு யூடியூப்ல ஒன்று பார்த்தேன், இதில் சாரி பட்டிமன்றத்தில் ஒருத்தனுக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியல, அவனுக்கு நிறைய டாக்டர்ஸ் போய் போய் பார்த்தானா, பார்த்த உடனே எதுவுமே சரியாகலை. உடனே மனைவி சொன்னான், நீங்கள் எதுக்கும் ஒரு வெட்டினரி டாக்டர் பாருங்களே, வெட்டினரி டாக்டர் பார்க்குறதா என்னம்மா சொல்கிற அப்படின்னு. ஆமாம், காலையில் பார்த்தீங்கன்னா கோழி கூடத்துக்கு முன்னாடியே எந்திச்சு உட்காந்துட்டு கொக்கோன்னு வந்து கத்திட்டு பார்த்துருக்கிறீங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காக்கா மாதிரி ஒரு குளிர் போட்டுக்கிறது, இவ்வளோ ஃபைலை தூக்கிக்கிட்டு கழுத மாதிரி வந்து சுமந்துக்கிட்டு போகிறீங்க ஆஃபீஸுக்கு, ஆஃபீஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா பறக்க வந்து பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரி ஓடி வரீங்க, வந்து வீட்டுக்கு வந்தோடனே நாய் மாதிரி வள்ளு வள்ளுன்னு குலைக்கிறீங்க என்கிட்ட வந்து, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடை போட்டோம்னா சாப்பாடு வந்து மலைப்பாம்பு மாதிரி முழுங்கிட்டு எப்படி திமிங்கலை மாதிரி எப்படி நெளிஞ்சிட்டு வந்துட்டுருக்கீங்க, படுக்கும்பொழுது எரும மாடு மாதிரி தூங்குறீங்க குரட்டு விட்டுக்கிட்டு, அதனால் ஒரு வெட்டினரி டாக்டர் பாருங்க அப்படின்னா மனைவி. உடனே அப்படியே முடித்தானா தான் நம்ம இவர் மாதிரி அப்படியே முடித்தான், இப்போ கூட பாருங்கள் அந்த மாதிரி முடிக்கிறீங்க, அதனால் வெட்டினரி டாக்டர் போய் பாருங்கள். இது நான் ஒரு ஜோக் படித்தேன்னா ரொம்ப வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு வியாதிகளை வந்து நம்ம வந்து ஸ்போர்ட்டிஃபாக எடுத்துக்கணும் முதல்ல, வியாதிகளுக்கு வந்து பயப்படக்கூடாது. அந்த 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 என்ன கேட்டால் அந்த மனைவி நம்ம நல்ல மனைவி தான் சொல்லுவோம் நான், உண்டா இல்லையா? பயப்படாமல் வந்து ஜாலியாக சொல்கிறாங்க இல்லையா? அப்போ வியாதிகளுக்கு வந்து முதல்ல பயப்படக்கூடாது, நம்ம உடம்புல எல்லாமே நல்லது தான் நடக்கும், இறைக்கு எதிராக நம்ம செஞ்சோம்னா எல்லாமே கஷ்டம்தான். ஸோ அதனால் இந்த கர்ப்பப்பை கட்டி அப்படிங்கிறது சுமதிக்கு நான் சொல்கிறது. சுமதி பாருங்க, உங்களுக்கு பாருங்க இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் பாருங்க, நீங்கள் நித்யாவுக்கு நன்றி சொல்லுங்கள், இல்லாட்டினா இன்னும் 10 கால் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், நான் இவ்வளோ கால் வந்து நிப்பாட்டி உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன், பயப்பட வேண்டாம், உங்கள் கட்டிகள் வந்து எளிமையாக கரைக்கப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை யாரையும் கம்பல் பண்ண மாட்டோமா, யார் என்னை தேடி வராங்களோ யார் என்னை நாடி வரார்களோ அவர்களுக்கு எல்லா உதவியும் செய்ய இறைவனது ஆசீர்வாதத்தால் நான் காத்திருக்கேன். நான் மருத்துவமனைக்கு போங்க, அங்கே டாக்டர் சௌமியா அண்ட் டீம் ஈரோட்டில், சௌமியா ராமசாமின்னு இருக்காங்க, நல்ல பொண்ணு, சின்ன பொண்ணு தான் ஆனால் அவ்வளோ அறிவு, போய் பாருங்கள், தகுந்த தீர்வு நிறைய கொடுப்பாங்க உங்களுக்கு, பயப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள் சுமதியம்மா. அழகா சொன்னீங்க ஐயா, என்னமே செயலாகிறது, செயலே வாழ்க்கையாகுது. நான் ஒரு சீதம் சொல்லணும், டைம் இருக்கா இல்லையா? இருக்குங்க ஐயா, நான் 2 மினிட்ஸ் பேசுறேன் நான். சுருக்கமா சார். ஆமாம், நீங்களே பேசிட்டீங்க அப்புறம் நான் பேச முடியாது. நீங்கள் தான் ஆமாம் நான் பேசுகிறேன். ஆமாம், ஒரு விஷயத்தை பேசிடுறேன். இப்போ நமது ஹெர்போக்கர் மருத்துவமனை வந்து எப்படி மக்கள் தொலைக்காட்சி வந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து போய் சேர்ந்துருக்கோம், கொஞ்சம் நீங்கள் வாழ்த்துணும், நீங்கள்லாம் எப்படி மக்கள் தொலைக்காட்சி செஞ்சு அதே மாதிரி நம்ம மருத்துவமனையும் போகணும்னு. கண்டிப்பாக. ஆமாம், வந்து நமது ஹெர்போக்கர் மருத்துவமனை வந்து எல்லா இடங்களையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கு வந்து ஃப்ரான்ச்சைசி வந்து நம்ம வந்து இப்போது அனௌன்ஸ் பண்ணுறேன், இவ்வளோ நாள் பண்ணாமல் இருந்தேன், இப்போ ஃப்ரான்ச்சைசி அனௌன்ஸ் பண்ணுறேன், மலேசியா, சிங்கப்பூர், துபாய், லண்டன், மற்ற நாடுகளில் ஆல்ரெடி இருக்குது, இன்னும் ஃப்ரான்ச்சைசி வந்து நிறைய ஸ்ரீலங்கா எல்லா இடங்கள்லையுமே நம்ம வந்து ஃப்ரான்ச்சைசி தேவைப்படுது, அங்கே ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண போகிறோம். தமிழகத்தில் வந்து எல்லா தாலுக்காலையும், டிஸ்ட்ரிக்ட் இல்லை, ஒவ்வொரு தாலுக்காலையும் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறோம், எல்லா டாக்டர்ஸுகளும் வேலை கொடுக்குறோம், டாக்டர்ஸுகள் நிறைய எனக்கு தேவை, டாக்டர்களுக்கான சம்பளம் பிஎஸ்எம்எஸ், பிஐஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிஇஎம்எஸ், பிஎன்ஒய்எஸ், எம்பிபிஎஸ், டிஜிஓ யாராக இருந்தாலும் சரி எல்லா டாக்டர்ஸ்களுக்கும் இங்கே வேலைவாய்ப்பு உண்டு, விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது, சம்பளம் வந்து டாக்டர்ஸ்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே எல்லாத்துக்குமே. முக்கியமான ஒரு தகுதி என்ன அப்படின்னா, இறைபக்தி, உண்மை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, இதுதான் தகுதி எனக்கு, வேறு எந்த தகுதி எனக்கு வேணாம். எந்த உங்களுக்கு வியாபாரம் தெரிய வேண்டாம், மருத்துவம் தெரிய வேண்டாம், ஏன்னா மருத்துவருங்கிறது நீங்கள் பார்க்கல, டாக்டர்ஸ் தான் பார்க்க போகிறாங்க, நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அவ்வளோதான், அதனால் நீங்கள் டாக்டராக இருக்கணும் அவசியம் இல்லை. முகவர்கள் நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக வந்து முகவர்கள் தேவை அப்படிங்கிறது உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும். டாக்டர்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க, நிறைய ஸ்டாஃபுங்க, பிஎஸ் அதாவது பிஇ படித்தவங்க, கம்ப்யூட்டர் முடித்தவங்க எல்லாமே வந்து நிறைய தேவைப்படுறாங்க, கண்டிப்பாக வந்து கால் பண்ணி அவங்க ஏன்னா முன்னுரிமை சரியா இதை சொல்லுங்கள்.
அதே மாதிரி வந்து உங்கள் டீம் வந்து எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். இது அருமையான ஒரு நாள், கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷமான நாள், 14ஆம் ஆண்டு இல்லையா? ஆமாங்க. நான் உண்மையிலேயே வந்து இறைவனை வந்து மேலும் 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 மக்கள் தொலைக்காட்சி மிகப்பெரிய அளவுக்கு பறந்து இருக்குது, இன்னும் பல மடங்கு 1000 மடங்கு மக்கள் தொலைக்காட்சி உயர வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. ஏதாவது இன்றைய சிறப்பான நாளில் சிறப்பான பல ஆலோசனைகள் கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மருத்துவமனை பல்வேறு இடங்களில் உங்களுடைய சேவைகள் சென்றடையணும் மக்கள் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க ஐயா. நன்றி.